அனைவருக்கும் வணக்கம். இது ஹரிஷ் ஆன்லைன் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 20, 2020 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய 2ம் கட்ட பணிகளுக்கான ஒப்புதல் வந்து கிடச்சிருச்சு. அதை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த தகவலை வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னா, பிரகாஷ் ஜவடேகர் வந்து வெளியிட்டார். அதற்காக எவ்வளவு பணம் வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 22வது சட்ட ஆணையம் அமைக்கவும் அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஐநாவினுடைய இலங்கை போர்க்குற்ற தீர்மானத்தில் இருந்து விலகுவதாக ராஜபக்சே வந்து அறிவிச்சிருக்காரு. அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கான அறக்கட்டளையினுடைய தலைவராக நித்ய கோபால் தாஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் உள்ள இந்தியர்களை வந்து மீட்க, அதாவது அந்த கொரோனா வைரஸால் பார்க்கப்பட்ட இந்தியர்களை வந்து மீட்கிறதுக்காக ஹுவான் நகரத்துக்கு வந்து இந்திய விமானம் வந்து இன்னைக்கு செல்கிறது. எதோடனா மருந்து பொருட்களோடு செல்கிறது. புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் வந்து யாரு அப்படின்னா நாராயணசாமி. டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு தமிழக அமைச்சரவை வந்து ஒப்புதல் அறிவித்துள்ளது. ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்காக புதிய 5 திட்டங்களை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு அறிவிச்சாங்க. டெல்லி கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கண்காட்சியை வந்து பார்வையிட்டார் மோடி. நாடு முழுவதும் 10,000 வேளாண் ஊக்குவிப்பு அமைப்புகள் வந்து உருவாகும் என்று, அதற்காக 6,000